Hi friends, Nanda Garevanth. Welcome to the Namamur Message. If you want to see this channel, please see you in the information in this video. If you want to skip this video, please go to வரிக்குதிரைகள் பாலூட்டு இனத்தை சேர்ந்த ரொம்பவே ஒரு அமைதியான விலங்கு. இது தாவரங்களை ரொம்பவே விரும்பி சாப்பிட்றதுனால இது தாவர உண்ணி அப்படின்னு அழைக்கப்படுது. இது குதிரையோட இனத்தை சேர்ந்தது. இதை வந்து ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா ஜீப்ரா அப்படின்னு அழைக்கப்படுது. நம்ம எல்லாருக்குமே சாதாரணமா வரிக்குதிரை அப்படின்னு தான் தெரியும். ஆனா இந்த வரிக்குதிரைகள்ல பாத்தீங்கன்னா மூன்று வகைகள் இருக்கு. அது என்னென்ன அப்படின்னா சாதாரண வரிக்குதிரை, இது ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா பிளைன் ஜீப்ரா அப்படின்னு அழைக்கப்படுது. இரண்டாவதா பாத்தீங்கன்னா மலை வரிக்குதிரை, இதை வந்து ஆங்கிலத்துல மவுண்டைன் ஜீப்ராஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. மூன்றாவதா பாத்தீங்கன்னா கிரேவிஸ் வரிக்குதிரை, இதை வந்து ஆங்கிலத்துல கிரேவிஸ் ஜீப்ரா அப்படின்னு அழைக்கப்படுது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வரிக்குதிரைகளை எங்க பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்க காடு பகுதிகளில் இந்த வரிக்குதிரைகளை நிறையவே பார்க்க முடியும். இந்த வரிக்குதிரைகளுக்கு ரொம்பவே பிடிச்ச இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சமமான புல்வெளிகள், நிறைய மரம் இருக்கிற இடங்கள், ஈரநிலங்கள் போன்ற இடங்கள்ல இதை நான் ரொம்பவே அதிகமா பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதோட உடல் அமைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா மெல்லிய கால்களோடையும் ரொம்பவே கனமான உடம்போடையும் நீண்ட முகத்தோடையும் அது மட்டும் இல்லாம அதோட வால்ல கொஞ்சோண்டு முடியோடையும் இது காணப்படுது. இந்த வரிக்குதிரைகளோட உடம்புல பாத்தீங்கன்னா வெண்மை நிறத்திலையும் கருப்பு நிறத்திலையும் கோடுகள் காணப்படுது. இந்த கோடுகளை பார்க்கும்போது அது ரொம்பவே அழகா இருக்கும். இந்த கோடுகள் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வரிக்குதிரைகளுக்குமே ஒவ்வொரு மாதிரி இந்த கோடுகள் இருக்கும். இதுதான் இந்த வரிக்குதிரைகளோட ஒரு சிறப்பு அம்சமே. இதோட கோடுகள் பாத்தீங்கன்னா முன்புறத்துல நேர்கோடுகளாகவும் பின்புற மற்றும் அதோட காலில் பாத்தீங்கன்னா கிடைக்கோடுகளாகவும் இருக்கும். இந்த கோடுகள் ரொம்பவே பயனுள்ளதா இருக்கு. இது எப்படி பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா சிங்கம், புலி, சிறுத்தை போன்ற விலங்குகள்ட்ட இருந்து இது தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக இது ரொம்பவே பயனுள்ளதா இருக்கு. இது எப்படி தன்னை தானே காப்பாத்திக்கும் அப்படின்னா இந்த வரிக்குதிரைகள் எல்லாமே கூட்டமா இருக்கும்போது அங்க அந்த சிங்கமோ புலியோ அது தன் வேட்டையாட போற இரையை வந்து குறி வைக்கும் போது அந்த வெயிலோட காரணமா பாத்தீங்கன்னா அதோட கண்கள் வந்து குழம்பி போயிடும். இந்த காரணத்தை பயன்படுத்தி இந்த வரிக்குதிரைகள் எல்லாமே தப்பிச்சு போயிடும். ஃப்ரெண்ட்ஸ், சிங்கம் புலி போன்ற விலங்குகள்லாம் இந்த வரிக்குதிரைகளை தாக்க வரும்போது இந்த வரிக்குதிரைகள் எல்லாமே கூட்டமா ஒரு வட்டத்தை அமைச்சு தன்னோட எதிரியை வந்து இது விரட்டி அடிச்சிடும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வரிக்குதிரைகள் எப்படி ஓய்வெடுக்கும் அப்படின்னா ஒன்றின் மீது இன்னொரு குதிரையோட கழுத்து அதுக்கு மேல சாஞ்சு இது நின்னுகிட்டே தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓய்வெடுக்கும். ஒரு நன்கு வளர்ந்த வரிக்குதிரை பாத்தீங்கன்னா 1-2 மீட்டர் உயரமும் 2-3 மீட்டர் நீளமும் வரைக்கும் இது வளரும். இந்த வரிக்குதிரைகள் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 80 கிலோமீட்டர் வரைக்கும் இதால நடக்க முடியும். இதோட வேகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் இதால போக முடியும். இந்த வரிக்குதிரைகளோட இடை அப்படின்னு பாத்தீங்கன்னா 250 கிலோல இருந்து 500 கிலோ வரைக்கும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வரிக்குதிரைகளுக்கு 40-42 பற்கள் வரைக்கும் இருக்கும். இந்த பற்கள் அதை பயன்படுத்தி எவ்வளவு உயரமா இருக்கிற ஒரு பொல்லா இருந்தாலுமே இதால அதை வளைச்சு சாப்பிட முடியும். இந்த மாதிரிதான் இதோட பற்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இது எதை ரொம்ப விரும்பி சாப்பிடும் அப்படின்னா மர பட்டைகள், இலைகள், புற்கள், புதர்கள் இதெல்லாம் வந்து இது ரொம்பவே விரும்பி சாப்பிடும். இந்த வரிக்குதிரைகள் காஞ்சு போன புற்களை சாப்பிட்ட உடனே நிறைய தண்ணி குடிக்கும். பொதுவா காட்டுல இருக்கிற வரிக்குதிரைகள் 20-30 ஆண்டுகள் வரைக்கும் உயிர் வாழும். இதே ஒரு உயிரியல் பூங்கால இருக்கிற வரிக்குதிரைகள் பாத்தீங்கன்னா 40 வருடங்கள் வரைக்கும் உயிர் வாழும். ஃப்ரெண்ட்ஸ், இதோட இனப்பெருக்க காலம் அப்படின்னா 12-13 மாதங்கள் வரைக்கும் இருக்கும். இது வந்து வருடத்திற்கு ஒரு குட்டிகள் வரைக்கும் தான் ஃப்ரெண்ட்ஸ் போட முடியும். இந்த வரிக்குதிரைகளோட குட்டிகள் பாத்தீங்கன்னா ஃபால் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த வரிக்குதிரைகள் காட்டுல உள்ள விலங்குகளாலையும் மனிதர்களாலையும் இது வேட்டையாடப்படுது. இது எதற்காக அப்படின்னா விலங்குகள் வந்து அதோட இறைச்சிக்காக வேட்டையாடுது. ஆனா மனிதர்கள் பாத்தீங்கன்னா அதோட தோலுக்காகவும் அதோட இறைச்சிக்காகவும் ஒரு சில மருந்துகளுக்காகவும் இதை வேட்டையாடப்படுறாங்க. இன்னும் ஒரு சில பேர் இதை சட்டவிரோத வர்த்தகத்துக்காகவும் இதை களவாடுறாங்க. இது மட்டும் இல்லாம கிரேவிஸ் வரிக்குதிரைகளுக்கு பாத்தீங்க அப்படின்னா இதற்கு நிறையவே நோய்கள் வரும். இந்த நோய்கள் வந்து மனிதர்களுக்கு வரக்கூடாது அப்படின்ற காரணத்தினால மனிதர்கள் வந்து இந்த கிரேவிஸ் வரிக்குதிரை வந்து கொண்டுடுறாங்க. இந்த வரிக்குதிரைகளோட இறைச்சியை வந்து ஈரோப் போன்ற நாடுகள்ல இது ரொம்பவே விரும்பி சாப்பிடுறாங்க. அதுலேயுமே ரொம்ப முக்கியமா விளையாட்டு வீரர்கள் அதாவது அத்லட்ஸ், பாக்ஸர்ஸ் போன்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இதை தான் அவங்களோட உணவாவே எடுத்துக்காங்க. இது எதனால அப்படின்னா இந்த வரிக்குதிரைகளோட இறைச்சியில கொழுப்பு ரொம்ப கம்மியா இருக்கும். ஆனா விட்டமின்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கிறதுனால இதை வந்து விளையாட்டு வீரர்கள் வந்து தன்னோட உணவாவே எடுத்துக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வரிக்குதிரைகளோட கோடுகளை அடிப்படையா வச்சே நிறைய விஷயங்கள்லாம் பண்றாங்க. அது என்னென்ன அப்படின்னா பாடி பெயிண்டிங், ட்ரெஸ்ஸு, ஃபர்னிச்சர், ஆர்கிடெக்சர் போன்ற இடங்களில் இதை வந்து நிறையவே பயன்படுத்துகிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்கள்கிட்ட இன்னொரு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், அது என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னா
தென்னாப்பிரிக்கா கண்டத்துல போட்ஸ்வானா அப்படின்ற நாட்டோட தேசிய விலங்காவே இந்த வரிகுதிரை தான் இருக்கு. இது எதனால வந்து தேசிய விலங்கா தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா, இந்த வரிகுதிரைகள் எல்லாமே ரொம்பவே ஒற்றுமையாவும் அன்பாவும் இருக்கும். இவங்க நாட்டு மக்களுமே இது மாதிரி ரொம்ப ஒற்றுமையாவும் அன்பாவும் இருக்காங்க அப்படின்றத வெளிப்படுத்துற விதமா தான் இந்த வரிகுதிரைய அவங்க நாட்டோட தேசிய விலங்கா வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச வரிகுதிரைகளை பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் பார்க்குறேன். பை பை.